ओम शक्ति पराशक्ति ओम शक्ति आदि पराशक्ति ओम शक्ति मरुररति ओम शक्ति ओम विनायका ओम शक्ति ओम कामाक्षी ओम शक्ति ओम बंगारु कामाक्षी ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम 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 शक्ति இன்று ஆடி வெள்ளி மற்றும் வரலட்சுமி விரதமும் கூடிய சிறப்பு தினத்தில் அன்னை ஆதிபராசக்தியின் பூரண நல்லாசிகளை வேண்டும் இனிய நாளாக உங்களுக்கு அமையட்டும். ஏ லக்ஷ்மி, என்ன நீ எப்போ பார்த்தாலும் இங்கே போனா இந்த பலன், இந்த கோயிலுக்கு போனா அந்த பலன் அப்படின்னு ஒரே பரிகாரம் மட்டுமே செஞ்சிட்டு இருக்க. அதுவும் நின்று நிதானமாக கும்பிடாம ஓடிட்டே இருக்க. இப்படி செஞ்சா பரிகாரத்தோட பலன்லாம் என்ன ஆகும் அப்படின்னு சுகந்தி கேட்குறாங்க. இல்லடி, இன்னைக்கு தான் ஒரு பத்திரிகையில் புதுசாக ஒரு பரிகாரம் போட்டிருந்தாங்க, அதை செஞ்சா உடனே பலன் கிடைக்குமா, அதான் அதுக்காக போயிட்டுருக்கேன். ஆமாம், நீ மட்டும் அங்கே இங்கன்னு அலையிறதே இல்லையே, ஆனால் ஒரே சந்தோஷமாக இருக்க அப்படின்னு லக்ஷ்மி சுகந்தி கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு சுகந்தி சொல்கிறாங்க, எனக்கு மேல்மருவத்தூர் மட்டும்தான். பலனை எதிர்பார்த்து நான் சித்தர்பீடம் போகிறதில்ல லக்ஷ்மி, எனக்கு தேவையான எல்லாத்தையுமே அந்த அம்மா ஆதிபராசக்தியே கொடுக்குது. ஆதிபராசக்தியே நம்ம பங்கார அம்மாவாக வந்திருக்காங்க. அவங்க நமக்கு பக்தி, தொண்டு, எல்லாருமே பண்ணக்கூடிய மாதிரி இலகுவான வழிபாடு முறை எல்லாத்தையுமே சொல்லித்தராங்க. நாம் தொண்டு செஞ்சால் சந்தோஷம் தானாகவே நம்மக்கிட்ட வரப்போகுது. நம்மளெல்லாம் அம்மா உள்ளங்கையில் வச்சு தாங்குறா. அப்புறம் எனக்கு என்ன கவலை, இன்னைக்கு வேற ஆடி வெள்ளி, வரலட்சுமி விரதம், மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் போனாலே ஒரே மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். குரு தரிசனம் பார்க்கறது, அன்னதானத்தில் கலந்துக்கிறது, கோயிலில் அங்கவலம் வாரது, அபிஷேகம், ஆராதனை, நம்மளால் முடிஞ்சால் தொண்டு செய்கிறதுன்னு அங்கே போனாலே ஒரு சந்தோஷம்தான். அதெல்லாம் அங்கே போனால் தான் லக்ஷ்மி தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு லக்ஷ்மி உடனே சொல்கிறா, நீ சொல்கிறத கேட்டாலே எனக்கும் வரணும்னு போல இருக்குது, நானும் வரனே அப்படின்னு ரெண்டு பேருமே கிளம்பி மருவத்தூர் போகிறாங்க. இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துற அன்னை ஆதிபராசக்தியோட அருள் வாக்க பார்ப்போமா. இன்னதற்கு இன்ன பலன் என்று எதையும் கேட்டு தெரிந்து கொண்டு சித்தர் பீடத்திற்கு வரக்கூடாது. அம்மா என்ற பாச உணர்வுடன் வந்தால் உனக்கு தேவையான எல்லாவற்றையும் தருவேன். சக்தி குருவடி சரணம், திருவடி சரணம். நாங்கள் பழனி மன்றம் லட்சுமிபுரம் மன்றத்தில் அம்மாவை கும்பிட்ற சக்தி. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம், அம்மாவை கும்பிட்டு தான் நாங்கள் இன்றைக்கி இந்த அளவுக்கு நல்லா இருக்கிறோம். எவ்வளவோ அற்புதங்கள் அம்மா நடத்தியிருக்குது. இப்போ எங்கள் மகனுக்கு திடீர்னு இந்த ரெண்டு மாதம் முன்னாடி உடம்புக்கு சரியில்லை, எங்கள் மகன் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் இல்லை, அம்மாவை கும்பிட்றோம், கட்டாயம் ஆப்ரேஷன் வேண்டான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டேன், கவசம் படித்து அம்மாவோட முக்கூட்டு எண்ணெய் வயிற்றில் தடவி நாங்கள் ஒரு மணிக்கு போல தடவினா அம்மா நல்லா போயிடணும் நல்லா போயிடணும்னு சொல்லி வேண்டனோம். வேண்டன கூட 7 மணிக்கெல்லாம் அந்த கல் வெளியேறிடுச்சு. அம்மாவுடைய அற்புதங்கள் இது ஒன்று. ஓம் சக்தி. மேல்மருவத்தூர் சுயம்பாருள் மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று திண்டுக்கல் மாவட்டம் ஐயம்பாளையம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை விருதுநகர் மாவட்டம் சிவகாசி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். அம்மாவை நினை மனமே, மேல்மருவூர் அம்மாவை நினை மனமே. ஓம் சக்தி.
அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐக்கானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.